தக்கு நாங்கு தக தகுந்தறி கிடதக தகதி நாங்கு தக தகுந்தறி கிடதக தக்கு தகுந்தறி தகதம் தகுந்தறி தகதி நாங்கு தக தகுந்தறி கிடதக ஜெயச்சந்திரன், நான் இதில் ஒரு பையனை சந்திக்க வந்த போல பின்ன உங்களை சந்திச்சது. சரி, எப்படிடாப்பா உங்களோட பிள்ளை எப்படி எல்லாம் சும்மா இருக்கிறாங்களா? நல்ல சும்மையா? நல்ல சும்மா. என்ன செய்யறாங்க? அவன் உங்க வீட்டு வீட்டுல இருக்கியா? போய் ஏழு படிச்சு கொண்டு போய் வீட்டுல இருக்கியா? நல்ல குழப்படி குழப்படி செய்வாங்களே. ஒரே குழப்படி அதான் கேட்காங்க. நம்ம பிட்ட கரம்பி போனாதான் நமக்கு நிம்மதி. அந்த இதுல இல்ல குழப்படியா இருந்திருப்பாங்க அன்னையில. இப்ப என்ன ஐயா கடும் குழப்படி அதான் கேட்காங்க. மனுஷன் சொல்ல ஒரு பக்கம், புள்ளில சொல்ல பக்கம், என்ன செய்யறேன்டா? காலையில பேக்கரி காரம் போனா சப்பளம் வாங்கி கொடுக்கணும், பரோட்டா காரம் போனா வாங்கி கொடுக்கணும், அங்க பத்து மணி மீன் காரம் போனா மீன் வாங்கி கொடுக்கணும். அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். என்ன செய்ய வேண்டாலும் அப்படி உடனே கேக்குங்க, ஓடி வந்து கேங்க, வாங்கி தெரிஞ்சு வாங்கி கொடுத்தே. அது பண்ணலையா மதியக்காரன் மீன் அறக்காவலையா? அவன் பட்டி கொடுத்து கொடுத்து பழகிட்டான். கழுவுற மட்டும் தான், கழுவி அடுப்புல போட்டா கறிதான். கறிதான் கறிதான், அடுப்புல ஓடுற மட்டும் தான் கறிதான். அந்த இப்ப அரிக்கு மேல கண்டீங்களா? அரிக்கு மேல இல்ல, சொலவு இல்ல பாத்தீங்களா? இப்படி பல விஷயங்கள்ல அடுப்பு மூட்டாள இல்ல. வீட்டை பாருங்களேன், நம்ம வீட்டு அடுப்பு அது அதெல்லாம் அதெல்லாம் போட்டு அடுப்பு நெருப்பட்டியே இல்லையா? நம்ம வீட்டு நெருப்பட்டியே இல்ல. கேஸ் அடுப்பு கேஸ் அடுப்பு டக்கண்ட அது என்ன குறைஞ்ச சுகத்துக்காக செய்யறது. கேஜ் ஒழிஞ்ச நம்ம தேவையில்லை, கோல் அடிச்சா கேஜி காலில் காலில் வந்துருக்கு. நம்ம பின்னாலும் கணக்கு அதை சம்பளம் எடுத்தாலும் கட்டுப்படியாக கிடக்கு. நம்மள ஐம்பது ஆறு எடுத்தாலும் காணையா காணாம கிடக்குது. அதில் கேட்காங்க இதோட கல்யாணம் முடிக்காது இருந்தீங்க நம்ம லேடி. அது சரி, என்ன கல்யாணம் பேஜ் சாஞ்சீங்களா இல்லை கல்யாணம் லவ் கல்யாணம் பேஜில கூட்டி பள்ளி ஓடிக்கல பத்து மணி மலை கூட்டி ஒரே ஓட்டு ஆடியா சாக்கே பாதம் இல்லை பாதம் இல்லை ஒன்றுமே இல்லை. அப்ப சண்டை வண்டி வரையிலையோ சண்டை பெருசா எழும்புறல. சண்டை எழும்புனா நான் ரோடு கோடிக்குவேன். கத்தி போட்டு கிடக்கட்டும் போடுறது. என்ன குலைச்சு நம்ம கொடுத்தோம், நம்ம தப்பி சாப்பாடு மில் அது ஒரு பிரச்சனை. இப்ப என்னடா சண்டை விடிச்சாலும் சாப்பாடு சின்ன இருக்காது, அது ஒரு பிரச்சனை. அதுல இருந்து நம்ம நம்மள பாட்ட படிச்சு ஓடிக்கிற வாட்டில எங்கட வெளியே பார்க்கணும். நானும் அப்படிதான், எதுவும் பிரச்சனைடா நிக்கிறேல பறந்துருவன் விட்டுட்டு ஓடிடுவன். ஓடி அப்படியே போயிட சைக்கிள் எடுத்துட்டு ஓடி அப்படியே சுத்தி வந்து பேந்து வர அப்படி நோமலுக்கு நிக்கும். நம்ம வேலையை போற மாட்டோம் காட்டு அவங்கட கையிலே எங்களை ஓட்டுற காய் நம்ம நூறு நூறுரூவா காய்கறா பெட்ரு அடிக்கிறேன். கடைசி கணக்கு பார்க்காம என்ன நடந்தடா அதுல கேட்க நம்ம இதோட கல்யாணம் முடிக்காது. அது சும்மா இருந்திருக்கு, இவ்வளவு கஷ்டப்பட தேவை. இப்ப என்னடா அந்த இடங்கள்ல கரண்ட் இல்லைங்கிற இடக்கடை நிக்குதானே. கரண்ட் இல்லைன்னா இப்ப சார்ஜர் லைட்டு முதல் லாமன விளக்கு லாமன விளக்கு இப்ப வீட்டுல இருக்கா பாருங்க. போத்துல தேடுனா மூடி வேணும், மூடி வேணும். மூடிய தேடினா ஒரு ஆணி வேணும், கட்டாயம் விட ஆணிய தேடினா ஒரு திரியும் வேணும், கட்டாயம் திரியும் வேணும். அதெல்லாம் தேடி எடுத்தனே அடிக்கிறது கல்லும் போகணும். தேடு கறி எடுத்தனே லாமன் இல்லை லாமன் லாமன் எல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. கரண்ட் வந்து கரண்ட் அதுக்கு இடையில கரண்ட் வந்து இந்த வேலை எல்லாம் செய்ய முடியாது. கரண்ட் வந்து கிடக்கையா காலம் அப்படி இடக்கடை கரண்ட் நிக்கிறது ஒரு நல்ல வேலை தான். அது என்ன இப்ப கிரீம் வருது பாக்கணுங்களா? கடக்காத்தையும் பிள்ளையாக்கிற கிரீம் வருது. அது 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 இப்ப போயிருந்தா ஒரு ஒரு பிள்ளைய அண்டை பார்த்தேன் கனகாலத்து முதல் பார்த்தேன். சரியான கருப்பா இருந்தவள் பேந்து அண்டை ஊருக்கா பார்த்தேன். வெள்ளி அணிக்கிறாள், இது என்னடா இவள் வெள்ளி அணிக்கிறாள் பார்த்தேன். ஓஹோ இந்த கிரீம் இந்த விளையாட்டு தான். நம்மளை விடுக்கறைய ஒரு ஆயில கல்யாணம் விட விடுவேன் சைக்கிள் சாத்த பார்த்தாங்க அளவு கரும்பு. இப்போ கிரிம கிரிய போட்டாலும் சேப்பா அடிச்சுக்கிட்டு வச்சிருக்கேன். அதனால அடிச்சுக்கிட்டு என்ன செய்யறது? கருப்பா இருக்கிறாங்க கொஞ்சம் சோப்பா வர்றதுக்கு ஆசைப்படுறதானே. நான் பார்த்தா இன்னொரு கூட்டி போனா நம்மள மாதிரி கூட கருப்புன்றது. இப்ப அடிச்சால் கிரீம் வேலை எங்க பாக்குறேன் நம்மளுக்கு பயமா கிடைக்கும். கருப்பா வச்சிருந்தா பிரச்சனை இல்லை. அது அவள் விட மாட்டேன். முன்னே விட கடும் கருப்பு அந்த கிரீம் வேலையில அடுத்து பூசு அப்படி கிரீம் அப்படியே சிவப்பா நிக்கிறாள். அவளை செல்றாள் இந்த பாமை இப்போ அந்த பாமை இப்போ அங்க போட்டு செல்றாள் பேரில் கேளுங்களா? கிரீம்ல பேரில் எழுதி தாராள் மத்தியில் எழுதி தாராள் தெரியும். அது எனக்கு மறந்து போச்சு என்ன பேரு. அது எத்தனை ஒரு கிரீம் அது நாளுக்கு நாள் பூசா இல்லையா வருது. நம்ம அடிச்சா தின்னு வேற ஒண்ணு இல்லையா? வேற என்ன அடிச்சா தின்னு வேற ஒண்ணு போட்டா பவுடர் வேற ஒண்ணு இதை விட நாங்க ஒண்ணும் பாய்க்கிறது பவுடர் விட்டாலும் கிழவனை பவுடர் அண்ணங்க காட்டும் அப்படியே ஒரு பிரச்சனை. நம்ம ஒரு டிண்டி கூட சும்மா சாலை செல்ல வச்சு சாத்திட்டு போறோம். ஒரு காலத்துல அப்படியே ஸ்டைலா எடுத்து அப்படி சைக்கிள்ல போய் வந்தாங்க. இப்ப ஒண்ணும் செய்யலாம் கிடையாது. கொஞ்சம் அண்டைக்கு ஒரு சோடி வருது
நீல உடுப்பு, அவவும் நீல உடுப்பு. என்ன பாத்தீங்களா, புள்ளைக்கு நீல உடுப்பு தான், புள்ளைக்கு நீல உடுப்பு, ஒடியனுக்கு நீல உடுப்பு தான். நீல உடுப்பு மட்டும் இல்ல, அதுல பேந்து நீல தோடு, நீல காப்பு, நீல நீல மணிமாலையும் கூட, மணிமாலையும் கூட, எல்லாம் அதே ஷேப்ல வருது. இல்ல இல்ல, மாறி போச்சு, எல்லாம் மாறி போச்சு. என்ன மாறும், என்ன மாறும், ஒரு காலத்திலயும் சாப்பிட மாட்டோம். இப்ப ஆக்கள் வந்த வீட்டை நம்ம பாக்கலையோ, போடல, ஹலோ நாளையரம் வராமச்சா வரட்டு, நம்ம கேக்குறேன், சோறு கேக்குறேன், சிம்மாரியா மாறிட்டு அந்த கிடைக்கும். அங்க போனா நாலு பிரியாணி பாறைகள் வாங்கி கொண்டா அடிச்சு மாடி என்றால், அந்த முந்தைய காலத்துல நல்ல போன உடனே ஒரு சமையல் போட்டு கொடுக்குற சந்தோஷம். நாளைக்கு வாரண்டியா, இன்னைக்கு நம்ம சாம்பார் வாங்கி கொண்டு சேர்த்து மரவள்ளி கிழங்கு சிறக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறேன். இப்ப சிறக்க சாப்பாடு சமைக்கிறே இல்ல, சாப்பாடு சமைக்கிறே இல்ல, அது கடையில எடுத்து கொள்ளலாம். கடையில எடுத்து கொண்டு வந்து சாப்பிடுற தஜ்ஜலா போய் கூப்பிடுறேன், ஒரு மணித்து எல்லாம் கூப்பிடுறேன், சத்தத்தையே காண இல்ல. ஒரு அவசரமான விஷயத்துக்கு போனாலும் கூட இப்ப ஒரு ஒரு அழு சோமிலேன்னு சொல்லுங்க, நான் அவடது சொல்றதுக்கு போனா கூட அவங்க கேட்கணும், அவங்க தங்கட வாடல இருப்பேன். பாருங்க நம்ம ரெண்டு சீடி பிட்டி அந்த சூப்பர் கம்பளத்துல அப்படி இப்படி இன்னைக்கு இருக்கால கட்டி பிடிச்சது மட்டும் இல்ல, இப்படி குதிரை மாதிரி இல்ல, பல்லது கொடுங்க நெஞ்சில் ஆடிக்கு மாட்டது. என்ன பிரச்சனை இல்லை பாப்போம், அது சும்மா அந்த அப்படி சிலவம் போற இல்ல, சும்மா 100 மீட்டர்ல போவாங்க. நான் அன்றைக்கு ஒரு பொடியும் வந்தோம், 100 மீட்டர் வந்தோண்டு இருக்கிறான், வந்தோண்டு இருக்கான். நான் துளைஞ்ச நாக்கு மட்டும் கூட கொஞ்சம் சைட் பண்ணிட்டேன், இல்லையா அவன் பேக்கல தள்ளி என்ன விழுத்தி இருப்பாங்க. அப்படித்தான் தலைகளா போறாங்களப்பா, இல்ல தலைகள். இன்னொன்று கேட்டீங்கன்னா, இப்ப ஓயிலும் பாட்டி, ஓ ஒரு ஷர்ட் வாங்கினாலும் அதுக்கு ஒரு பாட்டி, பாட்டி பாட்டி உள்ள பிறந்தாலும் பாட்டி, பாட்டி கல்யாணம் பண்ணாலும் பாட்டி, எல்லாத்துக்கும் பாட்டி. அந்த புள்ள அட்டை பண்ணாலும் பாட்டி, எல்லாத்துக்கும் அம்மம்மா செத்தாலும் பாட்டி, 32க்கும் பாட்டி, எட்டுக்கும் எல்லாத்துக்கும் பாட்டி. அவ்வளவு பார்கள் திறந்து, ஓ அவ்வளவு வேலை நடக்குது. பார்கள் திறக்கிற மாட்டாங்களா, பார்கள் திறக்கிற மட்டும் இல்ல, காசு அங்கிருந்து வருதானே ஐயா, வெளிநாடு காசு வருதானே, எதுபோல காய் வந்தாலும் எவ்வளவு செலவு வந்தாலும் செலவு என்ன தெரியாம இருக்கு. கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டவங்க, ஐயோ கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க, காசு பாராம செலவழிக்கிறவங்க இருக்காங்க. அன்றைக்கு ஒரு நான் என்னோட ஒரு நண்பன் பர்த்டே அங்க போனான், என்னோட படிச்சவன் அங்க போனால் சும்மா அந்த ஹோட்டல் திருவிழாமா எடுத்தான். அறுபட்டை கொஞ்சம் பிரச்சனை கொலை எடுத்து சைக்கிள் அடிச்சுட்டு ஒரே ஓட்டம் ஒரு 5 கிலோமீட்டர் அவர் 2-4 தேடி பார்த்தாங்க, தேடையில போலீஸ் வந்து சொல்லி ஒடிச்சு வந்துடும். நம்மளை போலீஸ் அடியாத மட்டுமா, அடிச்சதுன்னா அடியாதமா, இல்ல போலீஸ் கேட்டா அதை கேட்டு போலீஸ் சமாளிச்சு கழிச்சு போறேன் நம்ம ஜெயில் தான். இல்ல இல்ல, அவன் என்ன பிரச்சனை, பயந்து இவர் தான் என்ன கொண்டு போ வந்த சொன்னா உங்களோட பாடு சரி. அவன் நம்மள கம்பி எண்ணிப்பானா எலும்பு எண்ணிப்பான், தப்பித்தேன் போலீஸ்காரன் கம்ப வச்சான். இல்லாட்டி நம்மள கணக்கு அதுக்கு ரெண்டு மூணு போறதுக்கு என்ன வேலையா, அதுக்கு கொஞ்சம் காய குடுத்துப்பாங்க. பாருப்பா அவன் நல்லா குடுக்கணும், கொடுக்கணும்னு கொடுத்து தந்திருப்பான். அப்படி செஞ்சவன் இருக்கான்.
மற்றது நிறைய அது நல்லதாக போச்சு. அது எனக்கு புத்திசாலித்தனமாக நீங்கள் உண்மையில உண்மையில காதலிச்சபடியா அவள் உண்மையாக சொல்லி போட்டேன். சில இடங்களில் பயந்தில்லை சொல்லி போடுறேன். ஐயோ நான் ஒன்றும் நம்ம பட்டம் இல்லைடா துளைஞ்சது எல்லா வயும் துளைஞ்சது. அதான் நீங்கள் என்ன சொன்னால் நான் இப்படித்தான் இந்த பிரச்சனை நானும் இப்படிதான் காதலிச்சதான் காதலிச்சுதான் கல்யாணம் செய்தது. அப்படி என்னடா வருவா பின்ன அவள் இடையில கண்டு சைட் அடிச்சு பின்ன கடிதத்தை கொடுத்துக்கிறது பின்ன ஒரு மாதிரி செட்டப் பண்ணி ஒரு மாதிரி சமாளிச்சோண்டு போய் நான் ஒரு நாள் மூணு வடிவம் கொடுத்துருக்கேன். மூணு வேடு மூணு வேடு அதனால அடியும் வாங்கியிருக்கோம் நம்மளை மனிதக்காரி அடியும் வாங்க நம்மளை விட்டு நம்ம நம்ம கவனிக்கல சைக்கிள் எடுத்தா புறக்கணும் சைக்கிளா பறந்துடுறது சைக்கிள் எடுத்து ஓட்டைக்கில சும்மா புஷ் வாக்கி புஷ் சைக்கிள் புஷ் சைக்கிளா அடிக்கணும் இருக்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் வெளியில ஹடா ஹெட்டா இருக்கணும் காட்டக்கூடாது காட்டக்கூடாது நம்ம பிரச்சனை நம்மளுக்குள்ள வச்சிருவோம். அதே மாதிரி வச்சிருக்கணும் பார்த்தா இவன் ஒரு ஹெட்டிக்காரன் தான் சொல்லுவோம் நல்ல ஹெட்டிக்காரன் தான் ரெண்டு சொல்லுவோம். நாங்கள் வந்து அந்த படத்துக்கு போயிருக்கேன் படத்துக்கு போய் சைக்கிள் எடுத்துகிட்டு போடுறது சைக்கிள் எடுத்துக்கிட்டு போய் படம் பார்த்துட்டு வருவோம் வரைக்க சின்ன டபுள் வாரது டபுள் டபுள் வர தெரியும் தானே ரீப்ளை ஏற்றிக்கொண்டு வருவோம் ஓ பின்னுக்கு வேறு முன்னுக்கு ஏற்றிக்கொண்டு வருவோம் வரைக்க போலீஸ்காரன் கண்டுவோம் துரிக்காங்க கண்டு கூப்பிடுவான் கூப்பிட்டா பின்ன மெல்ல மெல்லமா போறது போனா அவன் ரெண்டு சில்லுக்கும் காத்து திறந்து விட்டுருவான் காத்து திறந்து விட்டா என்ன ஏற அப்படியே உருட்டி கொண்டு வீட்டை வந்து செய்யற அண்டே படம் பார்த்தா களைப்பு முடிஞ்சு அப்ப அப்படியில சிக்கலில நான் மாட்டி இருக்கிறேன் உங்களுக்கும் அப்படி ஒரு சிக்கல் வந்திருக்கு. நான் படத்துல பெரியா போறல இங்க ஓடுறதுல அங்க படத்துல இதுக்கு கட்டாயம் அந்த படத்துக்கு ஓட இந்த இதுக்கு இதை விட்டா சிக்கல் இதுக்கு பள்ளிவாடிகள் ஒரு கதையை கேட்டீங்கண்டா நம்மள கட்டும் புரண்டு நம்ம செந்தமஞ்சில கூட்டாளி அந்த பள்ளியில விவசாய பாடம் படிப்பிக்கிறார். அவர் ஒரு அஞ்சாறு கீரை பருப்பு வாங்கி தந்தார் நாட்டுங்களான்னு கட்டி விளிம்பி நல்லா பெரிய படத்துக்கு வந்துட்டு வந்துருது. ஓ நாங்க ரெண்டு ஒரு சனிக்கிழமை டிராவல உள்ளுவட்டம் பள்ளிகளை வாஜர்ல வாஜர்லாம் உள்ளாச்சு உள்ளுவட்டு மதுங்களை வாஞ்சிருந்து கீரை முளையை பிடிங்க அடிக்கி அப்படித்தான் இப்படித்தான் நாங்களும் அப்படித்தான் கோழி போய் பிடிக்கிறது ஆயிரத்துக்கு மேல ஆயிரத்துக்கு மேல சண்டை பிடிச்சா அவன் சைக்கிள் கலட்டி அவர் பேர் நடந்தா போ அதான் சண்டை பிடிச்சா விடையில ஏதோ ஒரு ஒண்ணு செய்தானே ஆகும் நல்ல வேலை நாங்களும் இப்படித்தான் படிக்கிற காலங்கள்ல இந்த வாழைக்குலை இருக்குல்லோ வாழைக்குலையை வெட்டி கொண்டு விடுவோம் கொண்டு போய் சாப்பிட்றோம். இப்போ அடுத்த நாள் வந்து வாழைக்காரன் வாழைக்குலையை பார்த்தா தான் தெரியும் வாழையை வெட்டி போட்டாங்க படிக்கிற அளவு வந்து விளையாட்டு தான். நீங்கள் எதை கேட்பங்க இரண்டுக்குள்ளே வாழைக்குலை வெட்ட போனோம் ஒம்பது மணிக்கு ஒம்பது மணிக்கு வாழையில் பார்த்தா வேறு வாழைக்கா இல்லை மூணு வாழைக்குலை இருந்து மூன்று கிடந்தது. அப்போ இவனே சென்னா மூணு ஏறினாரு நீ ரோட்ல சென்றுறாப்பா ஒரு நாள் சென்று விடாத அப்போ ரெண்டு ஏறினாண்டா முத்த கொலை விட்டு பிஞ்சு கொலை வெட்டி வந்தா பார்த்தது முத்தல் குலை வெட்டி கொண்டு இருட்டுக்குள்ள பேக்கில் வச்சு கட்டி விட்டு வச்சா ஒரு கிளம்பியா பழுக்கலையா ஒரு கிளம்பி நவிக்கிறேன் வெளியே நவிச்சு பாக்குறேன் நவீரல ஒரு கிழமை போறோம் என்ன வேக்க அவுறா அங்க பார்த்தா ஐயா பூ முடிச்ச வாழைக்கல அப்பா முடிச்ச வாழைக்கல செஞ்ச வேல அந்த இருட்டுக்க போய் அந்த நல்ல ஊழிய வந்து பிஞ்சு குழியை வெட்டியாச்சு மரம் அடுத்த எல்லாம் போனோம் அது ரெண்டு ரவுண்ட் அங்க ரெண்டு இல்ல மூணு இல்ல ஒட்டுமில்ல எல்லாம் விட்டுவிடா நல்ல காலம் தான் அப்படியே கடும மாட்டு போட்டு நல்லா கஷ்டப்பட்டேன் நல்லா இது செஞ்சேன் அதான் அப்படி அந்த காலம் அந்த நேரத்தில் கஷ்டங்களும் துன்பங்களும் தென்னமரத்தில் நாலு இருபது தென்னமரத்தில் ஏற்றுடுவாங்க என்ன அரைச்சிக்கு வச்சு நெஞ்சலாம் காயம் பட்டுக்கு இளநீக்கோ மிளகு குறை மந்திரானி அவன் நெஞ்சான் கீழண்ட மூணு ஓட்டானே நான் பட்டேன் ஓ நீங்கள் மேலே ஓ அங்கேருந்து மண் சொல்ல அரைச்சியெல்லாம் இதெல்லாம் தோல் பிச்சு
அவன் பணம் பிடிச்சான். நீ ஆஞ்சவளையில மூணு அவனு கொண்டு பட்டி பட்டி கொடுத்துட்டு கொண்டு பட்டி கொடு குற்றா பண்ண நானும் பறந்தான். அப்படி எல்லாம் கண்டு மாட்டேன் கொடுத்தாதானே நாங்களும் ஓடல. அவன் குடிக்கத்தான் நான் பாஞ்சிட்டேன் பறந்துச்சு. நாங்களும் விடுதான் இப்படியான வேலையில் மாங்காய்க்கு போறது இளநிக்கு போறது அப்படியான வேலையில் இருக்கு. போடுறது அடி வாங்குறது அவன் திறத்தை நான் ஓடுறது. நாங்கள் ஒரு ஒரு இடத்துல போனோம் இப்படி நீங்க சொன்ன மாதிரி கடையில் கடையில் போனால் அவர் ஒரு வடை வச்சு கொண்டு இருக்கார். அப்போ போய் வடையை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இருட்டான நேரம் அவர் ஒரு விளக்கு தான் வச்சிருந்தது ஒரு விளக்கு தான் வச்சிருந்தது. அப்படியே எல்லாம் சாப்பிட்டு விட்டு எல்லாம் பார்த்துட்டு அவர் தனி ஒரு ஆள் தானே. அப்போவே அப்படி விளக்க நூத்துட்டு நாங்கள் வாஞ்சிட்டோம். கணக்கு காயும் கொடுக்கல அப்படியான உற்பத்தியல் தான் செய்திருக்கிறோம். நாங்கள் அப்படி சொல்லலை. நாங்கள் இப்போ போனால் கடாண்டு மூணு தான் நாலு அஞ்சு தின்ற அவன் இருபது திண்ட மாட்டான் பத்து எட்டு தான் கணக்கு கொடுக்கும். அவன் போவேன் சாமலாம் குறைய குறை இருக்குது. கடைக்குள்ள ஆக்கள் கொண்டாமல் அடிச்சுட்டு நல்லா சாப்பிடுவேன் நல்லா கவலை திண்டிக்கும். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன செய்தாலும் மனதுக்கு சந்தோஷமா தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் அதுகளெல்லாம் அந்த காலத்துல நாங்கள் செய்ததானே. அந்த காலத்துல செய்ய பயம் இல்ல மற்றது அதில் ஒரு வெக்கம் வராது வெக்கம் வராது. அது ஒரு முஸ்பாத்தியா செய்து கொண்டு போற விஷயம். எங்க கண்டுபிடிச்சாலும் அந்த இடத்துல எங்கட பேர் அன்னைக்கு அப்படி போய் பாக்குறேன். இப்ப கொஞ்சம் பயம் 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 அப்படி நான் பட்ட வாழ் அப்படியே இந்த அந்த காலங்கள் கொஞ்சம் சந்தோஷமான காலங்கள்ல நல்லமையா அன்னைய போலீஸ்காராக இல்லாம நல்ல பாருங்க பாருங்க வெட்டி கொண்டு போனாலே வீட்டில் ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு அப்படி கொஞ்சம் குறைஞ்சு வெட்டினாலே வீட்டை கூப்பிடு அப்பா கூப்பிடுவேன். இப்ப பாருங்க தலைக்கெல்லாம் இன்னும் வைக்க மாட்டேன். ஓ பள்ளிகளை போய் நம்ம தலையெல்லாம் சித்திர கோப்பியை போட்டு எடுத்து படத்தை பதிகிறேன் தெரியாதுங்க. அப்ப எண்ணெயை போட்டு போய் இதண்டி விட்டா பதிகிறது நல்லா இருக்கும். எனக்கு முந்தி அம்மா நல்லா எண்ணெய் வைப்பா நல்லா எண்ணெய் வைப்பா வலியும் இப்படி இதெல்லாம் இதால வலிஞ்சு இதால வலிஞ்சு எல்லாம் வலியும் வலிஞ்சா நான் என்ன செய்யறேன் நீங்க சொன்ன மாதிரி எண்ணெயை துடைக்கிறேன். ஓ துடைச்சு பின்ன இது மாதிரி இது மட்டும் இல்லை அவர் கொஞ்சம் சனிக்கிழமையில நல்லா முழுவா வாக்குப்பா முழுவா வாத்து போட்டு அல்லது வேறு நாள்ல முழுவா வாத்து போட்டு இப்படி ட்ரெண்ட நடுவ உச்சிய புரிஞ்சு அப்ப எண்ணெய் வைக்கிறது உடம்புக்கு நல்ல. அதே மாதிரி இப்ப நீங்களும் உங்களோட அம்மா அம்மா வச்சிருப்பாங்க நம்ம போய் அங்கே வெள்ளடி வேண்டு அங்கே இந்த உடங்கலாம் பள்ளிக்கூடம் அவுட்ட போறேன். அப்போ அடி அது யாரு நம்மளோட கூட்டாளி படிச்சு உங்களமா பள்ளிக்கு வரலையா மரியா நீ பள்ளி போகலாம். ஓமா நான் பள்ளி போனா மறா டிராவை சோறு அவ்வளோ வெளுவண்டா வெளுவன் ஆபகடையில விடுறோம் அடி கல்லையில விழு அப்போ நினைச்ச மாதிரி அடி விழும் இன்னைக்கு முதல் அடி விழும். அப்படி இல்ல இல்ல அம்மா அடிச்சாலும் பரவாயில்ல அப்பா அடிச்சாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லையா அடிக்கிறது ஒரு அடி ரெண்டு அடி அடிக்கிற அது என்னத்துக்கு அளவு ஏச்சி ஏச்சி அடிப்போம் அடிச்சு வெளுவதா ஓ சோற வச்சு ஒரு தள்ளுவேன்
அவரு மூணு நாள் நாள் அடிச்சு போடுறோம் அடிச்சு போன அவ்வளவு ரெண்டு சரமாசத்துல அவ்வளவு அப்படியே நல்லா கஷ்டப்பட்டு நாங்கள் என்னடா நாங்கள் ரெண்டு வழியே போயிருக்கிறோம் போனாங்கள். அந்த கேணிக்கு குளிக்கிறதுக்கு போய் இறங்கி குளிக்க குளிச்சுட்டு அப்படியே பேருந்து ஏத்தி கொண்டு வந்திருக்கேன். அவனை ஏத்தி கொண்டு வந்தால் ஒரு 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 பெரிய ஒரு இறக்கம் ஓ அந்த இறக்கத்துல நான் ஓடிக்கொண்டு வரேன். அவன் முன்னுக்கு இருக்கிறான். ஒரு இடத்துல அப்படியே சரக்கு ரெண்டு பேரும் விழுந்து போனான். விழுந்துட்டு பார்த்தால் அவன் அப்படியே கிடக்கிறான். எனக்கு சரியான பயம் வந்துட்டு என்னடா அவன் கிடக்குறான்னு சொல்லி எழுப்பி பார்த்தா அவன் எழும்பே இல்லை. இல்லை என்னடா செய்கிறது செய்கிறோன்னு கொஞ்சம் நின்று பார்த்துட்டு ஒரு கடை இருந்து ஒரு தண்ணி எல்லாம் எடுத்து வந்து போய் அவனுக்கு கொடுத்து போய் இந்த அவன் மெல்லமாக எழும்பினான். அப்போ தான் எனக்கு நெஞ்சுக்கு அது அண்ணி வந்து நம்மளும் சரியாது ஓ என்னடா சரியில்லை தானே அவன் அவன் உன்னை நடந்துட்டா வீட்டையில வாஜிலோணும் அவனோட வீட்டையில வாஜிலோணும் பேந்தூர் மாதிரி போய் சமாளிச்சு செய்தோன்னு வந்துட்டான். இப்படி கனவையிலே ரெண்டா ரெண்டா ஓ கடும் விளையாட்டு கடும் விளையாட்டு. அப்படி பள்ளிக்கூட காலங்களில் ஒரு சந்தோஷமான நல்ல சந்தோஷம் பள்ளிக்கூட காலம் சந்தோஷம் சந்தோஷமான விளையாட்டு போட்டி வந்தேன் திருவிழா அதில் வந்தால் நல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா மற்றது விளையாட்டு போட்டி வந்தேன் என்ன இல்லை மாட்டு. அடுத்தது என்ன பிரச்சனைனா திருவிழாக்கு போகிறது திருவிழாக்கு போகிறது தானே இது திருவிழா கோயில் திருவிழாக்கு போகிறோம் திருவிழாவுக்கு என்று சொல்லி போட்டு நாங்கள் படத்துக்கு போகிறோம். படம் போய் பார்த்துட்டு அந்த திருவிழா முடிகிற டைம் வீட்டை போகிறது வீட்டை கேட்பாங்களே என்ன திருவிழா முடிஞ்சா ஓமா திருவிழா முடிஞ்சிட்டு டக்கன் போய் கிடக்கிறது. அப்படி கடும் விளையாட்டு கடும் விளையாட்டு கோயிலெல்லாம் அப்படி சுத்தவர் இருந்ததானே அப்போ கடும் எல்லாம் போய் பார்த்துக்கு இது போட்டு அந்த நேரத்து வந்து கிடந்துருவோம். அப்போ படம் பார்க்குறது தெரியாது என்ன பார்த்தேன்னு தெரியாது அப்படியான குளப்படியெல்லாம் கணக்க செய்து ஓ இப்போ இங்கேயும் திருவிழாக்கள் நடக்கிறதானே பா திருவிழா கடுஞ்சனம் பார்க்கறது திருவிழாவுக்கு போகிறது வர்றது எல்லாம் நாங்களும் அப்படித்தான் திருவிழா போய் போகிறது வர திருவிழா பார்க்கறது குளப்படி செய்கிறது இப்படியே காலம் முழுக்க கழிஞ்சிட்டு கழிஞ்சிட்டு இன்னும் இப்போ நாங்கள் ஒரு மாதிரி ஏதோ அந்த பழைய காலத்தை நெச்சு நெச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கிடக்கு பிரச்சனை அப்படி எல்லாம் போய்கொண்டே இன்னும் பாருங்க இன்னும் காலம் நாங்கு தகுந்தறி கிடத்தகு தகுந்தறி 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 கிடத்தகு.